அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷாஜா. நம்ம இந்த சீரீஸில் கர்ம காலச்சக்கர ரகசியங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாக வந்து கர்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தர் வீட்டில் போய் தங்கிறதுனால கர்ம ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ தேவையில்லாமல் ஒருத்தர் வீட்டில் போய் அவசியம் இல்லாமல் போய் தங்கக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் படுத்து தூங்கக்கூடாது. ஏன்னா தூங்கும்போது அந்த கர்மா வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நம்ம ஒருத்தர் கூட படுத்து தூங்காமல் தனியாக படுத்து தூங்குறது பெஸ்ட்டு. ஒருத்தர் வீட்டுக்கே போகிறீங்கன்னா கூட அந்த பெட்டில் படுத்து தூங்காமல் ஒரு நீங்கள் கொண்டு போகிற டவல் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது பெட்ஷீட் இருந்தால் அதை போட்டு தூங்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தலகாணி பிலோ கொண்டு போகிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்களோட பெட்ஷீட், மற்றவங்களோட தலகாணி, மற்றவங்களோட பெட்டை பயன்படுத்தக்கூடாது. இதனால் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பொருட்களின் வழியாக இந்த மாதிரி கர்மாக்கள் நடக்கும். அப்போ கூட படுத்து தூங்குறதுனால நிறையா கர்மா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நல்ல விதமாக நடக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதே கெடுதலான கர்மா அங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அதனால் பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்சமங்களை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 5:30 ஸ்டார்ட் ஆக போகுது. தினமும் மாலை 5:30 7:00 நடக்கும். இது ஒரு 15 days தொடர் வகுப்பு. ரொம்ப அருமையான வகுப்பாக இருக்க போகுது. இதில் ஜோதிடம் தெரியாதவங்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம், சாதாரண பொதுமக்களும் கலந்துக்கலாம். இதில் மூத்த குடிமக்கள், பழைய மாணவர்கள், பழைய அதாவது மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து கட்டண சிலையை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.